ஆயோங்கிறது ரொம்ப அருமையானது. உற்சாகமான இந்த நேரத்துல நிறைய பேர் வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக அம்மா ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க, அப்பா ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருப்பாரு. என்னங்க டிவில இந்த பொண்ணு படப்படன்னு எவ்வளவு அழகா பேசுறா பாருங்களேன். இந்த பரபரப்பான நேரத்துல தன் உழைப்பால் உயர்ந்த தொழிலதிபர் திரு ஜெயபாண்டியன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் ஜெயபாண்டியன் சார். வணக்கம். ஒரு சாதாரண தொழிலாளியா வாழ்க்கை ஆரம்பிச்சு இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல பல நிறுவனங்களுக்கு சொந்தக்காரரா இருக்கீங்க, இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்ன, எப்படி உங்களால முடிஞ்சது? அதிகாலை நேரத்தை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. நான் தூங்குற நேரத்தை விட உழைக்கிற நேரம் தான் அதிகம். தூக்கத்துக்கு நான் எதிரி, உழைப்புக்கு நான் நண்பன். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷன் எவ்வளவு நேரமா போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, எந்திரிக்க என்ன பாருங்க. அதிகாலையில எந்திரிச்சு நாம சூரியனை பார்த்தோம்னா அன்னைக்கு நாள் முழுவதும் சுறுசுறுப்பா இருப்போம். அப்படியா சார் சொல்றீங்க? நீங்க சொல்றது ரொம்ப நல்ல விஷயம் சார். நாம எந்திரிச்சு சூரியனை பார்த்தோம்னா நாம சரித்திரத்துல இடம் பிடிக்கலாம். சூரியன் நம்மள பார்த்ததுன்னா தருத்திரம் தான் நம்மள பிடிக்கும். இதுல ஒரு சந்தோஷம். சரியா சொன்னீங்க. இந்த காலத்து பயலுக எங்க சார் காலையில எழுந்திருக்கிறாங்க, ஊரை சுத்திட்டு ராத்திரி 12 மணிக்கு வந்து படுக்கிறாங்க. அங்கதானே இருக்க பார்க்க முடியும். கரெக்டா சொன்னமா, இந்த மாதிரி பையங்கள்லாம் தங்களை கொஞ்சம் வாழ்க்கையில மாத்திக்கிட்டாதான் உருப்பிட முடியும். ஈஸியா சொல்லிட்டீங்க, ஆனா பெற்றவங்க ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சுட்டா போதும், மூஞ்ச உருன்னு வச்சுட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, ஹை ஸ்கூல்ல சேர்த்த டீச்சர் மேலயே ராக்கெட் விட்டு, அது அறியாதவை, காலேஜ்ல சேர்த்த லெக்சரருக்கு லவ் லெட்டர் குடுத்தியாடா, அது வாலிப வயசு. அவன் கால புடிச்சு இவன் கால புடிச்சு உனக்காக அரைஞ்சு ஒரு வேலை வாங்கி கொடுத்தா இப்ப வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லியே, அதுக்கு என்ன திமிர் புடிச்ச வயசா? ஓவரா பேசாதீங்க, என்ன பெரிய வேலை வாங்கி கொடுத்து. ஏய் எங்கடா போற? நாய்க்கு வேலையும் இல்ல, நிக்கிறதுக்கு நேரமும் இல்ல. காலங்காலத்தால டிவில வந்து டார்ச்சர் பண்றாங்க. என்ன நினைக்கீங்க இந்த காலத்து நட்பு எல்லாமே? பாரும் பீரும் தாமா மச்சா, இங்க இருக்கியா அங்க வந்துருங்க, அங்க இருக்கியா இங்க வந்துருங்க, ராத்திரி 7 மணிக்கு மேல தபாயோட பாசம் இல்ல. சரியா சொன்னீங்க சார். இத தாமா பெரியவங்க சொல்லிருக்காங்க, கூடா நட்பு கேடாய் முடியும். கேட்டியா மாப்ள? உன்னதான் சொல்றான். இந்த மாதிரி நட்பெல்லாம் சேர்க்க கூடாதுன்னு சொல்ல வரீங்க? இவ வேற ஏத்தி விடுறப்ப இப்ப பாரு வேடிக்கை. என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? நாளைக்கு நீங்களும் நஸ்ரியா ஸ்ரீயா இல்லேனா மாதிரி பெரிய ஹீரோயின் ஆயிட்டீங்கன்னா நாங்க எங்க போய் தேடுவோம்? சரி நீங்க சார் கிட்ட பேசுங்க. சார் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். காலையில 5 மணிக்கு கிளைங்க நேரில் எந்திரிக்கணும்னு சொன்னீங்களாமே, எப்படி சார் எங்களால முடியும்? பசங்களா மீட் பண்றதுக்கு நைட் 8 மணி ஆயிடுது. உலக விஷயம் பேச இடம் இல்லாதனால தானே நாங்க பாருக்கு போறோம். பாருக்கு போய் சரக்கு சொன்னா மாத்தி கொடுத்துறாங்க. ஐஸ் வாட்டர் கேட்டா ஆர்டினரி வாட்டர் கொடுக்குறாங்க, நெய் மீன் கேட்டா அவியாத கடலை கொடுக்குறாங்க. இதையெல்லாம் கரெக்ட் பண்ணி சரக்கு அடிச்சு ஊறுகாய வாயில வைக்க 10 மணி ஆயிடுது. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு கிளம்பலானா ஒளிஞ்சிருக்கிற போலீஸ் ஓடி வந்து பிடிக்குது, அவங்கள கரெக்ட் பண்ணி வீட்டுக்கு வந்து அக்கடான்னு படுக்க நைட்டு 2 மணி ஆயிருது. இப்படி எல்லாம் இருக்கும்போது நாங்க எப்படி சார் 5 மணிக்கு எழுந்திருக்கீங்க? ஒரு இந்திய வாலிபன் எவ்வளவு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு நீங்களே சொல்லுங்க சார். அவர் ஏதோ கிண்டல் பண்றாரு நினைக்கிறேன். இப்படித்தான் இருக்கணும் இந்த இளைஞர், வெளிப்படையா ஒளிவு பேசுறேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.
இதுக்கு மேல அவன் டிவியில பேட்டி கொடுப்பான்ற தோப்பாதலையா?